பைக் டெக்னீஷியன் ஒன் நண்பர்கள் கொடுக்கும் நான் ஒரு பேசுகிறேன். இது எக்ஸலண்ட் எடுது. இந்த வண்டியில் எல்லாருமே அட்டன் பண்ண ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஹெட்லைட் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிறகு, சாவி போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண பிறகு ஹெட்லைட் சுவிட்ச் போட்டால் லைட் எரியும். ஆனால் ஒரு சில வண்டிகளை என்ன ஆகும்னா, நீங்கள் சாவியை ஆன் பண்ண உடனே ஹெட்லைட்டில் எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம சில நேரங்களில் டேஞ்சரஸ் ஆகிற கழட்டி விட்டால் என்ன ஆகும், சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கழட்டி கூட அனுப்பியிருக்கும் நிறைய வண்டியில். இந்த வண்டி எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே டிசி சப்ளை, அதாவது சாவி போட்டவுடனே எல்லாத்துக்குமே சப்ளை போயிடும். ஆனால் எர்த்து மட்டும் எங்கேயுமே இருக்காது. அதாவது ஹெட்லைட்டுக்கும் நம்ம மீட்டர் பல்புக்கும் டேஞ்சர் அசம்பிளி, அப்புறம் பிரேக் லைட் பல்ப் எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கும் எர்த்து இருக்காது. மற்ற இடத்துக்குலாம் தனியாக இருக்கும். இப்போ இண்டிகேட்டர் ஹார்ன்லாம் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் என்ன ஆகுனா, டேஞ்சர் பிரேக் லைட் சுவிட்சு, ஹெட்லைட்டு, அப்புறம் வந்து மீட்டர் லைட்லாம் எரியமாக டிசைன் செய்யப்பட்டிருக்கும். அப்போ தான் எர்த்தே வெளியே வரும். இப்போ என்னென்னா, இந்த வண்டியில் வந்து ஒரு டேஞ்சர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அந்த டேஞ்சர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய வண்டிகள் அதாவது எக்ஸ்எல் ஹண்ட்ரட் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே காமனாக இருக்கும். அந்த ரெண்டே நெட்டு மாற்றம் தான் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த எர்த்து வந்து பாடி ஆகிடுது. அதாவது நம்பர் பிளேட்லேருந்து வரக்கூடிய எர்த்து வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கு நமக்கு வந்து ஈசிஎம்லேருந்து தான் வரணும் எர்த்துக்கு. ஆனால் இதுக்கு மட்டும் என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு, கிளியராக நான் வெளியே அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த நம்பர் பிளேட் லாம்போடு சேருது, அந்த எர்த்து வந்து சேர்ந்துடுது. அப்போ என்ன ஆகுது, சாவியை போட்டவுடனே எர்த்து கிடச்சிருச்சு இல்லையா, எல்லாமே எரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சுவிட்ச் ஹெட்லைட் சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும், எல்லாமே எரியும். அதாவது ஹெட்லைட் எரியும், அப்புறம் மீட்டர் லைட் எரியும், டேஞ்சர் எரியும், மூணுமே எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த டேஞ்சர் சாகிட்டு கழட்டி விட்டால் சரியாக இருக்கும். ஸோ அப்படி என்ன தான் இது புதுசாக இருக்குது ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், கழட்டி பார்க்கும்போது ஹோல்டர் கம்ப்ளைண்ட்டாக இருக்குமா, இல்லை ஒயர் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகலான்னு சொல்லிட்டு செக் பண்ண பார்க்கும்போது, இந்த இடத்துல வந்து இந்த ஹோல்டர் வந்து எர்த்தாயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, வெளியே உள்ளே வெளியே இருந்து ஒரு எர்த்து வந்து அது கிடைக்க ஆரம்பிச்சிருது. நம்ம எர்த்து தான் தேவை. நான் இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் எர்த்து எங்கே இருந்ததுன்னா ஈசிஎம்லேருந்து வருது. இது வந்து ஒரு BS6 வண்டி இது. அந்த வண்டியை வந்து கொண்டு வர சொல்லி என்ன பண்ணுறோம், அதை கழட்டி பார்க்குறோம் இதில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா, இந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா மேலும் கீழும் இல்லாமல் லெஃப்ட் ரைட்டில் இருக்க ஸ்க்ரூ, ரெண்டு ஸ்க்ரூ. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இது நான் டேஞ்சர் அதாவது நம்பர் பிளாக்கெட் ப்ராக்கெட்டில் வந்து இது டச் ஆகலை, எர்த்து வந்து படவே இல்லை. இதுவும் பிளாஸ்டிக் தான், அதுவும் பிளாஸ்டிக் தான், ஆனால் என்ன இருந்ததுன்னா இந்த இடத்துல படவே இல்லை. ஸோ எர்த்து எங்கே வருதுன்னா சைடில் வந்துடுது. அப்படி சைடில் வரும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த நம்பர் பிளேட் மாற்ற ப்ராக்கெட்டில் வந்து எர்த் ஆகவே இல்லை. ஸோ ஒரு டேஞ்சர் தான் மாற்றிருக்கோம். அந்த ஒரு டேஞ்சர் மாட்டினா இவ்வளோத்துக்கும் டேஞ்சர் ஆகுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. இந்த மாதிரி எர்த் ஆகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் பேட்டரி டவுன் ஆகும். பேட்டரி டவுன் ஆனால் செல்ஃப் எடுக்காது, ஸ்டார்டிங் ட்ரபுள் வரும், கிக் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாது, பேட்டரி லோ ஆச்சுன்னா. இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு டேஞ்சர் அசம்பிளி கரெக்டான டிசம் மாட்டாததுனால இவ்வளோ பெரிய டேஞ்சரான விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. ஸோ எதுவும் பண்ணல. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்பர் பிளேட் ப்ராக்கெட்டை ஒரு சின்ன கட் எடுத்துருக்கோம். அந்த கிளாமில் வந்து டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா கட் எடுத்துருக்கோம். எடுத்து மாட்டினா சரியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கடையில் போய்ட்டு நான் பண்ணோம், ரெண்டு விதமான டேஞ்சர் அசம்பிளி இருக்கான்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது BS6க்கானது லெஃப்டில் ரைட்டில் அதாவது வலது இடது பக்கமாக வந்து ஸ்க்ரூ வருது. பழைய வண்டிகளுக்கு என்ன ஆனால் மேலே கீழே ஸ்க்ரூ வருது. ஆனால் பார்ப்பதற்கு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ரெண்டு எது வேணால் மாற்றலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ நண்பர்கள் வந்து இந்த அளவுக்கு கவனமாக ஒரு டேஞ்சரை மாற்றலைன்னா நமக்கு டேஞ்சர். நன்றி, வணக்கம்.